இன்டர்நெட் உங்களுக்கு எப்படி போச்சு? 2019 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2018 பார்த்தீங்கன்னா தமிழக மக்களும் தமிழ் மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய போராட்டங்கள், நிறைய பாதிப்புகள், கிடைக்காத தீர்வு, நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் இல்லாமல் 2019 எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக. 2018 உங்களுக்கு எப்படி சார் போச்சு? போச்சு, வெரி ஹாப்பியாக போச்சு. ஸோ 2019 வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எதிர்பார்க்க நல்லா அமைச்சிருக்கணும், நல்லா பிஎம் இருக்கணும். 2018 உங்களுக்கு எப்படி சார் போச்சு? ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே போச்சு. வியாபாரம் சுத்தமாக போச்சு, எல்லாம் அந்த வியாபாரம் போச்சு. 2019 என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாம் நம்ம முடிஞ்ச நல்லபடியாக இருக்கணும். எல்லாமே மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக நல்லா இதாக இருக்கும். 2018 உங்களுக்கு எப்படி சார் போச்சு? புது மனிதனாக தொடர்ந்து தீபாவளி ஊயினேன், கிறிஸ்மஸ் ஊயினேன். இப்போ நியூ இயர் என்ன போகுது தெரியல, ஹாப்பி நியூ இயரா இல்லை டேஞ்சரானே தெரியல. ஆமாண்ணா. ஸோ 2019 ஏதாச்சும் உறுதிமொழியாக எடுப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துருக்கீங்களா? இனி மேலண்ணா எப்படி போகுதுன்னே தெரியல. லைஃப் எப்படியோ போட்டோம், ஆனால் 25 வயசுல தான் வேலைக்கு போகலான்னு முடிவில் வேற. கண்டிப்பாண்ணா, 25 வயசுக்கு அப்புறம் வேலைக்குலாம் போகணும். வருமானம் வந்தாலே போதும். 2018 எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு, ஜாலியா போச்சு. சோ 2019 எப்படி இருக்கும்னு ஆசைப்படுற? அதோட ஜாலியா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. 2018 எப்படி போச்சு? இஸ் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்லெஸ் கார் குரூப் லாக கிரியேட் பண்ணிருக்கோம். அது சொல்றாரு பாபா ஜி. அம்மா நம்ம காட்டோல, வி ஆல்வேஸ் இன் தி சென்னை. அஜயல் ரைடர்ஸ், அகிலி ரைடர்ஸ். ஹேய், இன் ஃபியூச்சர் நாங்கள் சென்னை டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி அந்த ட்ரிப்பு இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறோம். ரைடிங் இருக்கு, ரைடிங் கியர்ஸ், ஹெல்மெட்டு, ரைடிங் பூட்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி நெசசரி. என்ன ஸ்பீடில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ரெசல்யூஷனாக இருக்கணும் எல்லா பைக்கர்ஸுக்குமே. 2018 பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் லைஃப்பில் வந்து எதிர்பார்த்த விஷயம் தான் நிறைய நடந்தது. கிரிக்கெட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இந்த 2018 இந்த இதோட 19 வந்து வேற லெவலில் வரணும். எனக்கு 2018 நல்லா இருந்தது. 2019 இன்னும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். 2018 ரொம்ப சந்தோஷமாக போச்சு, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எங்களோட வைஃப். ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. 2019 வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது என் குழந்த. ஸோ மார்ச் மாதம் வந்து என்னோடய குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. தட்ஸ் தி மோஸ்ட் ஹாப்பினஸ் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஐ வுட் எவர் ஃபீல். ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக அப்ரைசல் வர இருக்குது ஆஃபீஸில், அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். பார்க்கல எப்படி போகுதுன்னு தெரில, பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ரியலி குட். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணுங்க. ஸோ ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபாடி. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து தேராய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே 88 பேட்ச் எல்லாருமே நாங்கள். அதுக்கப்புறம் நேரில் 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் அவ்வளோ எல்லாம் மேரேஜில் மீட் பண்ணுவோம். ஆனால் ஜாயிண்டாக மீட் பண்ணது வந்து அப்போ 88 தான். எல்லாருமே டெய்லி மீட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் இருப்போம். 30 வருஷம் நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்த நாள் இன்னைக்கு தான். 30 வருஷத்தில் காலேஜ் போகும்போது காலேஜில் சந்திப்போம், ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஃபங்க்ஷனில் சந்திப்போம், ஒரு சாவில் போனால் சாவில் சந்திப்போம். அப்போ தனித்தனியாக தான் வர முடியும். இன்றைக்கி எஃபர்ட் எடுத்து ஃப்ரெண்டுங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கொடுத்து இன்றைக்கி வந்துருக்கோம்னா, இந்த ஒரு மணி நேரத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ப்ரொஃபஷனலாக ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப தூரம் பயணிச்சிட்டோம், எல்லாம் வேறு வேறு தூரம்.
எட்டு திசைன்னா ஒன்பது பேருக்கு ஒன்பது திசையாக போயிட்டோம். இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நினைவுகளோட சிரிப்போட இந்த வருஷத்தினுடைய கடைசியை இப்படி நாங்கள் கொண்டாடுறோம். எல்லாத்தையும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது இளமை காலமா இருக்கணும், எங்களுக்கு பழைய இளமை வேணும். நம்ம நாடு சுபிட்சமா இருக்கணும், யாரும் எந்த கஷ்டம் படக்கூடாது, மக்களுக்கு கஷ்டம் திட்டங்கள் உள்ள வரக்கூடாது, மக்களுக்கு அது மட்டும்தான் வரணும். மக்கள் விரும்புகிறேன். 2019 வந்து நிறைய காம்படிஷன் வச்சோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 to 25 காம்படிஷன் வச்சிருக்கோம். 2019 வந்து ஒரு 30 to 40 காம்படிஷன் மேலே அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவே ஃபுல்லாக போயிட்டு எல்லா காம்படிஷனும் அட்டன் பண்ணி, ஸோ ஹேப்பி நியூ இயர்.